हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इन्हें नम्म पाक्क पोर वीडियो गर्भकालत्तुल गर्भिणी पेण्णुंगळुक्कु नॉर्मल डेलिवरी आगुरदुक्कु गर्भपै वाय वंदु एव्वलो सेंटीमीटर नम्मळुक्कु ओपन आगणुम, अदुवुम 36वदु वारत्तुल इरुंदु 40 वारंगळ्ल एव्वलो सेंटीमीटर ओपन आगुना ईसिया नॉर्मल डेलिवरी आगुम। इप्पो ओव्वरु डैल्यूशना ओपन आगुम पोळुदु एंद माधिरियाना सैज़ल एल्लाम नम्मळुक्कु तेरियुम। इप्पो 1 सेंटीमीटर नम्मळुक्कु ओपन आयिरुंदा अदु एन्न सैज़ल इरुक्कुम, 10 सेंटीमीटर ओपन आगुम पोळुदु एन्न சைஸ்ல வந்து அது வந்து எப்படி எல்லாம் விரிவடையும்ங்கறத அந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். கர்ப்பப்பை வாயு ஓபன் ஆகறத வந்து இரண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து டைலூஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து எஃபேஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. இப்ப டைலூஷன்னா வேற எதுவுமே கிடையாது, ஒரு அளவு வச்சு குறிச்சு குழந்தையோட தலைப்பகுதி வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல வந்து நகருது அதை தான் வந்து டைலூஷன் சொல்லுவாங்க. இதை வந்து -3ல இருந்து +3ஆ கன்சிடர் பண்ணி 0 நிலைக்கு வரும் பொழுது குழந்தை வந்து இடுப்பழம்புடியோடைய சென்டர் பகுதியில் வந்துருச்சு. இன்னும் -1, +2, +3 வரும் பொழுது குழந்தையோட தலைப்பகுதி வந்து வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க. அதுவே எஃபேஸ்மெண்ட்டுங்கிறது குழந்தையோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இடுப்பழம்புக்குள்ளே போகும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பை வாயு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இதனால் நம்மளுக்கு பிரசவ வலி கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படலாம். அதை தான் வந்து எஃபேஸ்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறத வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக நம்மளுடைய பழங்களை வச்சு எப்படி எவ்வளோ என்ன மாதிரியான பழங்கள் இருந்தால் எவ்வளோ சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தையோட தலைப்பகுதி நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே போகிற முதல் நிலை, அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டரை தான் வந்து இதை முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 சென்டிமீட்டரில் நம்மளுடைய கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா ப்ளூபெரி வந்து என்ன சைஸில் இருக்குமோ அந்த இதில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதுவே 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா செரி பழம் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதில் அந்த அளவு தான் நம்மளுக்கு 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுவே உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா ஸ்ட்ராபெரி வந்து அந்த பழத்தோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணால் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். 4 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிற ப்ராசஸை தான் வந்து ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய கர்ப்பப்பை வாயு வந்து 5வது சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா கிவி பழம் இருக்குல்ல அந்த பழத்தை நம்ம கட் பண்ணால் என்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமோ அதில் அந்த அளவு தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிருக்கும். அதுவே 6 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு லெமன் பழத்தை கட் பண்ணால் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதில் தான் வந்து நம்மளுக்கு 6 சென்டிமீட்டரில் இருக்கும். அதுவே 7 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஆப்பிளை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணால் என்ன சைஸில் இருக்குமோ அதில் தான் 7 சென்டிமீட்டர் வந்து அந்த அளவில் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுவே 8 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பொழுது லெமனை வந்து நீங்கள் கட் பண்ணால் என்ன இதில் இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிருக்கும். அதுவே 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா இன்னிப்பழம்னு சொல்லுவாங்க அல்லது முலாம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை கட் பண்ணால் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த இதில் தான் நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு தான் இந்த 10 சென்டிமீட்டருமே ஓப்பன் ஆகியுமே குழந்தையோட தலைப்பகுதி வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால அவங்களுடைய வெஜினல் பகுதியில் லைட்டாக வந்து கட் பண்ணுவாங்க. இதை எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் கட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஒரு சில பெண்களுக்கு மட்டும் கட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது கட் பண்ணும் பொழுது வலிக்குமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கண்டிப்பாக வலிக்காது. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வலிக்காத மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஸோ அந்த பெயின் வந்து நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணால் கூட அந்த பெயின் வந்து சரியாக தெரியாது. கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. 38வது வாரத்தில் நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்குமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகலாம், அல்லது ஒரு சில பெண்களுக்கு 1 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருந்தா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு இன்னும் ஓப்பனே ஆகாதவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வாக்கிங். வாக்கிங் போகிறதுனால கண்டிப்பாக நம்மளோட கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ். இதுவும் நீங்கள் பண்ணும் பொழுது ஈஸியாக நம்மளோட கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா டக்வாக் எக்ஸசைஸ், இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அல்லது நீங்கள் உட்காந்துக்கிட்டே வீடு துடைக்கிற மாதிரி உங்களுடைய கால்கள் வந்து இரண்டும் இந்தியன் டாய்லெட் நம்ம
உட்காரும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க வீடு தொடச்சா கூட ஈஸியா கர்ப்பப்பை வாய் வந்து ஓபன் ஆகும். உங்களுக்கு வந்து லோ லைங் பிளாசண்டா இருக்கக்கூடாது, அதிகமான அம்யூனாய்டிக் ஃப்ளூயிடோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நீங்க வந்து பண்ணும் பொழுது, அது மட்டும் இல்லாம நீங்க அதிக நாள் ரொம்ப நாள் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி இப்பதான் நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னா அவங்க கூட டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். எல்லா கர்ப்பிணி பெண்களுமே உங்களுடைய டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே சேஃபானது. அப்புறம் நீங்க சோம்பு கஷாயம், சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், முருங்கத்தலை கஷாயம் எடுத்துக்கலாம். இதை தவிர உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகுறதுக்கு நம்மளுடைய விளக்கெண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணி நீங்க குளிக்கிறதுனாலையும் உங்களுடைய இடுப்பெலும்புகள் வந்து நல்லா தளர்வடைகிறதுக்கும் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இந்த விளக்கெண்ணெய் குளியல் மட்டும் 7வது மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணணும். இந்த சோம்பு கஷாயம் வந்து நம்ம 8வது மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணணும். அதுவே ஜீரக கஷாயம் வந்து 7வது மாதத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து இந்த சோம்பு கஷாயம் மட்டும் 8வது மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸசைஸுமே நீங்க 8வது மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நாளில் இருந்து கூட நீங்க டக் வாக், ஸ்வாட்டிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணலாம். மற்ற நேரங்களில் நீங்க நார்மலாக வாக்கிங் போங்க, அதுவே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்றதை விட எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க வாக்கிங் மட்டும் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் வாக்கிங் போங்க. இதை தவிர நீங்க மாடிப்படி ஏறி இறங்கலாம். மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுது கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க, நல்லா கிரிப்பாக பிடிச்சி நடங்க. ஏன்னா லைட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு வலி விழுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப சேஃபாகவும் கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இந்த மாடிப்படி ஏறி இறங்குறதெல்லாம் பார்த்து இறங்குங்க. ரொம்ப அதிக நேரம் ஏறி இறங்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு கால் வலி வந்து அதிகமாயிரும். இதனால் கால் வீக்கம் கூட அதிகமாக ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கர்ப்பப்பை வாய் நம்மளுக்கு எந்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்னா 36வது வாரத்துலேருந்து 40 வாரங்களில் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பனே ஆகலாட்டி செயற்கையாக இன்ஜெக்ஷன் கொடுத்து கூட நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண வைப்பாங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவு எக்ஸசைஸும் எந்த அளவு நீங்கள் நல்ல கஷாயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நம்மளுக்கு ஈஸியாக கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்